அப்படி கிஃப்ட் ஐட்டம் மாதிரி இருந்தா அது கூட ஒதுக்கிறோம் என்றால் அதுல 15 ரூபாய் தான் சென்ற 15 பைசா தான் சென்றடைகிறது.
மற்ற எல்லாம் வந்து விரயமாகி விடுகிறது என்று சொன்னார். அதுதான் உண்மை. அதெல்லாத்தையும் அதேதான் நம்ம சமுதாயத்தின் நிலையில் 15% தான் அண்ணா வளர்ச்சி அடைகிறார்கள், 85% இருந்த இடம் பள்ளம் என்றே பள்ளத்திலேயே இருக்கிறார்கள். அவர்களை நாம் மேல் தூக்க வேண்டும் என்று சேவாலய அமைப்பு எல்லா இடங்களுக்கும் அந்த அவங்களோட பள்ளிக்கு சென்றிருக்கிறேன். அவ்வளவு அழகா இருக்கும். அதாவது எல்லாம் பாரதியார் இந்த அழகா அந்த குழந்தைகள் பாரதியாரோட பாடல்கள் பாடும்போது உணர்ச்சி மூலமாக எனக்கு மிகவும் பயிற்சி கொடுக்குது. அது மாதிரி அவங்களுடைய அந்த பள்ளியிலையும் மிக சிறந்த ஒரு போதனை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஏன்னா குவாலிட்டி எஜுகேஷன் மிக மிக முக்கியம். எல்லாருக்கும் கல்வி கொடுத்துடலாம், ஆனா இதாய் கோத்ரூ ராட் லேர்னிங் பாருங்க. அது இல்லாம அவங்களுக்கு புரிய வைத்து நல்ல முறையில் கிட்டத்தட்ட 100% அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்க வந்து நல்ல திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக சிறப்பாக இயங்கக்கூடிய அந்த ஒரு பள்ளி. அது மட்டுமல்ல மற்ற இடங்களில் அவர் சேவை செய்ய இது ஒரு முக்கியமான ஒரு பணி. ஏன்னா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய திறமைகள் அது வெளிக்கொணர வேண்டும். அதுதான் நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் முதன்முறையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய விஷயம், எல்லா கிராமங்களில் எப்படிலாம் அவங்களுடைய செயல்திறன் இருக்கிறது அதை வெளிக்கொண்டு வர வேண்டும், உலக அளவில் எடுத்து செல்ல வேண்டும் என்ற முயற்சியை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு இவர்கள் ஒரு நல்ல ஒரு சேவை அவர்கள் துவங்கியிருக்கிறார்கள். நிச்சயமாக அதுவும் மயிலாப்பூர் வாசிகள் அவர்கள் எல்லோருக்கும் அந்த சேவை என்பது மனப்பான்மை அவர்களுக்கு இருக்கிறது. நிச்சயமாக இங்கு வந்து எந்த ஒரு பொருளையும் வாங்கி அவங்களுக்கு என்ன இருந்தாலும் ஆளுமை எல்லாத்தையும் சொல்றேன், இங்க வந்து வாங்கினீங்கன்னா இந்த வரக்கூடிய லாபம் அணி வந்து வரக்கூடிய ஈட்டக்கூடிய பணம் மற்றவர்கள் உதவிக்காக செல்லக்கூடியது. அதனால நிச்சயமாக நாம் இதனை ஆதரிக்க வேண்டும். அந்த அளவில் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்ததற்கு உங்களுக்கு என்னுடைய அதுவும் மயிலாப்பூர் என்னுடைய தொகுதியில் நீங்கள் துவக்கி இருக்கிறீர்கள், அது எனக்கு மிக மிகப்பெரிய உங்களுடைய குடும்பத்திற்கு நாம் எல்லோரும் நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா ஒருவர் நல்ல முறையில் முன்னேற வேண்டும், வாழ்க்கையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம். நல்ல ஒரு பணியை விட்டுவிட்டு சேவைக்காக வருகிறேன் என்று ஒத்துக்கொண்டார்களே அவர்கள், அவர்களுக்கு நாம் வந்து நிச்சயமாக நன்றி சொல்ல வேண்டும். அதான் அந்த கடவுளுடைய அனுகிரகம், அந்த அளவில் உங்கள் கபாலியினுடைய அனுகிரகம் எப்பொழுதும் இருக்கும். நிச்சயமாக இந்த கடை மிக சிறப்பாக இயங்கும், நல்ல முறையில் இது அதனுடைய சேவையை செய்யும் என்பதை என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறுகிறேன். எல்லோரையும் வரவேற்று வந்ததிலிருந்து இந்த விழாவை சிறப்பித்திருக்கு நன்றி.